அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் டீப்பான செஷன், கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். பட் எந்த அளவுக்கு இந்த விஷயங்களை நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த செஷன் வந்து கர்மா அண்ட் காலம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கர்மா வந்து எப்படி தொடர்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி, மனிதர்களோட, இடங்களோட, பொருட்களோட, கடைசியில் காலம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அந்த காலம் பற்றி நான் கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நாம அந்த காலம் பத்தி பார்க்கலாம் இந்த கிளாஸ்ல. இங்க நீங்க பாக்குறீங்க, ஓகே, இந்த அஞ்சு பாக்ஸும் ஒன்றும் இல்லை, தனித்தனி செக்மெண்ட்னு வச்சுக்கலாம், தனித்தனி பிரிவுகளா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த இடத்துல இருந்து பார்க்கலாம், நாம இருக்கோம் பிசிக்கலா இல்லைங்களா, நம்மளுடைய உடல் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. நமக்குள்ள எப்போ நம்ம கவனிக்கிறோமோ மனம் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம சென்ஸ் பண்றோம், எண்ணங்கள் மூலமாகவும் உணர்வுகள் மூலமாகவும் அது செயல்பட்டு இருக்கு அப்படின்றத நாம சென்ஸ் பண்றோம் மனம் அப்படின்ற விஷயம் மூலமா. அந்த மனதையும் தாண்டி நாம உள்ள போகும்போது நமக்கு விழிப்புணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் பத்தி தெரிய வருது. விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் என்ன அப்படின்றதையும் நாம தெரிஞ்சுக்கிறோம். அந்த விழிப்புணர்வு அதிகமாகும் பொழுது நமக்கு நம்மோட கர்மா பத்தின ஒரு கிளியரான ஐடியா கிடைக்குது. என்ன பர்பஸ் இருக்கு, என்ன விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருக்கோம், என்ன விஷயத்த நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், இன்னும் என்ன விஷயத்த அனுபவிப்போம், என்ன செய்தால் என்ன அனுபவிப்போம் அப்படின்ற மாதிரியான தெளிவுகள் எல்லாம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இதற்கு அடுத்தது நாம உள்ள போகும்போது ஆன்மா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்க்குறோம். ஸோ நமக்குள்ள கவனிக்கும் போது நாம இருக்கோம் நம்முடைய பிசிக்கல் பாடி, அதை தாண்டி உள்ள மனம் இருக்கு. மனதுக்கு அப்புறம் நம்ம அடையக்கூடிய நிலை வந்து விழிப்புணர்வு, அப்புறம் கர்மா பத்தின புரிதல், ஆன்மா. இதுதான் ஒரு ஐந்து நிலைகளை நம்ம உள்ளுக்குள்ள வந்து பிரிச்சு வச்சிருக்கோம். இதுல யாருக்காவது ஏதாவது புரியாம இருக்கா, எதுவும் சந்தேகம் இருக்கா? புரியுது குருவே, புரியுது. இந்த ஐந்து விஷயங்களையும் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கு, இந்த விஷயத்தான் நம்ம ஒன்னு ஒன்னா பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் நம்முடைய கர்மா செயல்படக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி நம்முடைய மனம் தான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ கர்மா அப்படின்றத வந்து நம்ம எண்ணங்களாகவும் உணர்வுகளாகவும் நம்முடைய மனதில் செயல்படுத்திட்டு இருக்கோம், அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம செயல்பட்டுட்டும் இருக்கோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, மற்றதை ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒருவேளை நாம் வந்து இறந்து போயிடுறோம், இறந்து போயிடுறோம் அப்படின்னா இந்த ஐந்து நிலைகள், ஆன்மா, கர்மா, விழிப்புணர்வு, மனம், நாம், இதில் என்னென்ன நிலைகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க நம்ம இறந்ததுக்கு அப்புறம், அல்லது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் மட்டும் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆன்மா, கர்மா, விழிப்புணர்வு. அஃப்கோர்ஸ் ஆன்மா, கர்மா, விழிப்புணர்வு அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். நமக்கு பிசிக்கல் பாடி இருக்காது, அப்போ நாம அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்காது. மனம் அப்படின்றது உடல் இருக்கும்போது மட்டும் செயல்படக்கூடிய நிலையில இருக்கிறதால மனதோடைய செயல்பாடுகளும் இருக்காது. ஆனால் நமக்கு மூன்று விஷயங்கள் மட்டும் மிச்சம் இருக்கும், நம்மோட ஆன்மா, நம்மோட கர்மா, நம்மோட விழிப்புணர்வு. விழிப்புணர்வு அப்படின்றது நாம இந்த பேர்த்ல கத்துக்கிட்ட பாடங்கள். இப்போ ஒரு பிறவி எடுத்து நாம இறந்து போறோம்னா அந்த பிறவியில நாம என்னென்ன விஷயங்களை கத்துட்டு இருக்கோம், என்னென்ன உண்மைகளை தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்றது தான் விழிப்புணர்வு அப்படின்றது. கர்மா அப்படின்றது அந்த பிறவியில நாம செய்த செயல்களுக்கான விளைவுகள், அதை நம்ம சுமந்துட்டு இருக்கோம். ஆன்மா அப்படின்றது நாம. ஸோ இந்த ஆன்மா மேல ஒரு லேயர் மாதிரி தான் எப்பவுமே கர்மா இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த விழிப்புணர்வு அப்படின்றது இந்த கர்மா பத்தின புரிதலோட இருக்கும். நம்ம பிசிக்கல் பாடிக்குள்ள இருக்கும்போது, அதாவது நாம இப்போ இருக்கோம் இல்லையா, இந்த நிலையில நாம இருக்கும்போது நம்முடைய மனதின் காரணமா நம்முடைய விழிப்புணர்வு நம்மோட கர்மா பத்தியும் ஆன்மா பத்தியும் சரியா உணராம போயிருக்கும். அதாவது நமக்கு விழிப்புணர்வு குறைவா இருக்கிறதால நம்மோட கர்மா பத்தியும் ஆன்மா பத்தியும் உணராம மனதினுடைய அடிப்படையிலேயே நாம செயல்களை செஞ்சுட்டு இருப்போம். அது புதிய கர்மாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை இருக்கக்கூடிய கர்மாவை செயல்படுத்தக்கூடிய நிலையில இருந்துட்டு இருக்கும். இதுல யாருக்காவது எதுவும் சந்தேகம் இருக்கா? இல்லைங்க. சோ அப்ப நாம இருக்கிறோம் அப்படின்னா, பிசிக்கல் பாடியில நாம இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய மனதினுடைய அடிப்படையில செயல்பட்டு இருப்போம். அந்த மனதினுடைய அடிப்படைன்றது வந்து கர்மாவினுடைய அடிப்படையில இயங்கிட்டு இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம பிசிக்கல் பாடியில பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நம்ம இறந்து போயிடுறோம், இந்த உடலை விட்டு வெளியில போயிடுறோம் அப்படின்னும் போது நமக்கு நாம் அப்படின்ற அந்த தன்மை இருக்காது. அதாவது உடல் பத்தின விஷயங்கள் இருக்காது, மனம் செயல்படுறதுக்கான நிலையும் இருக்காது. அந்த நிலையில இருக்கக்கூடியது மூன்றே மூன்று விஷயம்தான், ஆன்மா, கர்மா, விழிப்புணர்வு. நம்ம பிசிக்கல் பாடிக்குள்ள இருக்கும்போது நம்முடைய விழிப்புணர்வு குறைவா இருக்கும், நம்மோட கர்மா பத்தின புரிதல் இருக்காது, ஆன்மா பத்தின புரிதலும் இருக்காது. நாம எப்போ இறந்து போறோமோ அப்போ விழிப்புணர்வு உச்சகட்ட நிலைக்கு போயிடும்.
அப்போ நமக்கு கர்மா பத்தியும் புரியும், நம்மோட ஆன்மா பத்தியும் புரியும், ஆனா நம்ம கிட்ட மனமும் இருக்காது, நாம் அப்படின்ற அந்த உடலும் இருக்காது. அப்ப இறந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு சரியா தெரியும், நம்மளுடைய கர்மா என்ன இருக்கு அப்படின்றத நம்மளால சென்ஸ் பண்ணிக்க கூடிய அளவுக்கு நாம இருப்போம். ஓகே, அததான் இங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இறந்ததுக்கு அப்புறம் நம்மோட ஆன்மா இருக்கும், கர்மா இருக்கும், நம்மோட விழிப்புணர்வு இருக்கும். ஸோ இந்த ஆன்மா, இந்த கர்மாவினுடைய அமைப்பை பொறுத்து அடுத்த பிறவிக்காக நம்ம தயாராகிட்டு இருப்போம். ஸோ என்னென்ன கர்மா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உடல் எடுக்கிறது, அதற்கேற்ற மாதிரி உறவுகளை ஏற்படுத்துகிறது, அது எந்த காலத்துல வெளிப்படணும் அப்படின்றதையும் நாம தீர்மானிக்க முடியும். அதைத்தான் நம்ம ப்ரீ பர்த் பிளான் அப்படின்னு சொல்றோம். இந்த உடலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம தீர்மானிக்கக்கூடிய விஷயம், இங்க நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த உடலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாம தீர்மானிச்சுட்டு இருப்போம். இதுல யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருக்கா? அப்போ நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள் யார் அப்படின்றத நம்ம தீர்மானிச்சுட்டு இருப்போம். அந்த உறவுகள் இருந்தாதான் நம்முடைய இந்த கர்மா குறையும், நமக்கு இந்த மாதிரி ஒரு உடல் இருந்தாதான் நம்மோட இந்த கர்மா குறையும் அப்படின்னு நாம இந்த உடலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்முடைய கர்மாவை குறைக்கிறதுக்காக எல்லா விஷயங்களையும் தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அந்த பர்டிகுலர் உடலை தேர்ந்தெடுத்து நாம பிறப்பெடுக்கிறோம். ஸோ அப்போ பிறப்பெடுக்கிறது அப்படின்றது நம்முடைய கர்மாவை குறைக்கிறதுக்கு. நம்ம உடல்ல இல்லாத போது நம்முடைய விழிப்புணர்வு நம்முடைய கர்மா என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவா உணர்ந்திருக்கும். ஆனா எப்போ நமக்கு உடல் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்சு மனம் அப்படின்ற ஒரு விஷயம் செயல்பட ஆரம்பிக்குதோ அப்போ விழிப்புணர்வு செயல்படக்கூடிய வேலை குறைந்து நம்ம மனதினுடைய அடிப்படையில செயல்பட ஆரம்பிச்சிடுறோம். இது புரியுதா? நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம பிசிக்கல் பாடிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மோட விழிப்புணர்வு ரொம்ப ஹையர் லெவல்ல இருக்கும், ரொம்ப கான்சியஸா இருப்போம், நம்மோட கர்மா என்னன்றது நமக்கு தெரியும். அப்போ விழிப்புணர்வு இந்த கர்மாவை அனுபவிக்க இந்த மாதிரியான ஒரு உடல் வேணும், இந்த மாதிரியான எனக்கு உறவுகள் வேணும், இந்த மாதிரியான காலகட்டத்துல நான் பிறந்த என்னோட கர்மாவை அனுபவிக்க போறேன் அப்படின்றதெல்லாம் தீர்மானம் எடுத்துட்டு அதற்கேற்ற உடல் கிடைக்கும் போது பிறப்படுத்துடும். எப்போ நம்ம பிசிக்கல் பாடிக்குள்ள வர்றோமோ அப்போ, அதாவது பிசிக்கல் பாடினா இங்க நாம் இந்த தன்மைக்குள்ள வர்றோமோ அப்போ நம்முடைய மனம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடும். அப்போ நமக்கு நம்மளோட விழிப்புணர்வு குறைவா செயல்பட ஆரம்பிச்சிடும், நம்மளோட கர்மா பத்தின புரிதல் இருக்காது, ஆன்மா பத்தின புரிதலும் இருக்காது. ஸோ இந்த விஷயம் திரும்ப திரும்ப நிகழ்ந்துகிட்டே இருக்கும். ஸோ இதைதான் நம்ம திரும்ப திரும்ப பிறப்பெடுக்கிறது அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஆன்மா கர்மா அப்படின்ற ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு. ஏற்கனவே பார்த்திருந்தோம், இந்த கர்மா செயல்படக்கூடிய இடம் அப்படின்றது வந்து நம்முடைய மனம், மனதினுடைய உணர்ச்சிகள் மூலமாகவும் எண்ணங்கள் மூலமாகவும் தான் இந்த கர்மா செயல்பட்டுட்டே இருக்கும். நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம எதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோமோ அதெல்லாம் காரணம் வந்து இந்த கர்மாவினுடைய அடிப்படையில் தான் நம்ம அந்த ஃபீலிங்குள்ள போயிட்டு இருப்போம். ஓகே, இந்த கர்மா வெளிப்படக்கூடிய விஷயம்ன்றது காலத்தை பொறுத்து அமையும். செயல்படுறது நம்முடைய மனதுல, அந்த செயல்படக்கூடிய வெளிப்படுறதுன்றது வந்து காலத்தை பொறுத்து அமையும். ஸோ இதை வெளிப்படுறது காலத்தை பொறுத்து அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நான் இன்னும் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இது புரிய வரும். ஸோ இப்போ ஒரு பிக்சர் பாக்குறீங்க இல்லையா, கிளியரா இருக்கா ஸ்கிரீன்? ஓகே ஃபைன். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு கர்மா வந்து எடுத்துக்கலாம். இந்த ஒரு பாக்ஸ்ன்றது ஒரு கர்மா, ஏதோ ஒரு கர்மா, நீங்க உங்களோட லைஃப்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஒரு கர்மா. ஸோ அந்த கர்மா வெளிப்படுதல் அப்படின்றது, அது செயல்படுறது உங்களுடைய மைண்ட்ல தான் செயல்பட போகுது, உங்க மைண்ட் மூலமா தான் செயல்பட போகுது, பட் வெளிப்படுறதுன்றது வந்து காலத்தோட பரிணாமத்துல வெளிப்படும். ஓகே, ஸோ அப்போ அந்த காலத்துல அதற்கு ஒரு ஆரம்பமும் இருக்கும், அதுக்கு ஒரு முடிவும் இருக்கும். இந்த கர்மா செயல்பட்டு முடிகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த கர்மா வெளிப்படக்கூடிய தன்மைக்கு ஒரு ஆரம்பமும் ஒரு முடிவும் இருக்கும். சோ எப்போ இந்த கர்மா வெளிப்படுதோ அப்போ உங்களுடைய விழிப்புணர்வு அதிகரிக்கும். உதாரணத்துக்கு ஒரு கர்மா, ஏதாவது ஒரு கர்மா, யாராவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க, நான் சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட வேலையை நம்ம வந்து அந்த வேலை கிடைச்சு அந்த வேலையை செய்துட்டு இருக்கோம் ஒரு குறிப்பிட்ட காலம். ஓகே ஓகே, ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறதுதான் உங்களுடைய அந்த கர்மான்னு வச்சுக்கோங்க. அந்த கர்மா அப்படின்றது அந்த வேலைக்கான ஆரம்ப காலம் அப்படின்னு ஒன்று உண்டு, அந்த வேலை முடிகிறதுக்குன்னு ஒரு காலம் உண்டு. ஓகே, அந்த கர்மா வெளிப்படுது, வேலையை செய்யக்கூடியதுன்றது வெளிப்படுது. எங்கே செயல்பட்டிருக்கும்னா அது உங்களுடைய மனதில் செயல்பட்டிருக்கும். நான் இந்த வேலை செய்யணும், நான் இந்த வேலை வந்து செஞ்சு என்னுடைய கர்மாவை தீர்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கர்மாவை தீர்க்க போகிறேன்னு நம்ம யோசிக்க மாட்டோம். நான் இந்த வேலை செய்யணும்னு ஒரு ஆசைப்படுறேன். உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து ஒரு போலீஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்றது ஆசை அவங்களுடைய மனதில் செயல்படுது. அவங்களுடைய கர்மாவும் அதுதான் அப்படின்னா
அந்த கர்மா செயல்படுறது அவங்களோட மைண்ட்ல போலீஸ் ஆகணும்ன்ற ஒரு ஆசையை அவங்க இது பண்றாங்க. ஸோ அது அந்த கர்மா செயல்படுறதுக்கு ஒரு ஆரம்ப காலமும் ஒரு முடிவு காலமும் இருக்கும். ஸோ இந்த பீரியட்ல இருந்து இந்த பீரியட் வரைக்கும் அவங்க போலீஸா இருப்பாங்க அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த போலீஸா இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். அந்த வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த வேலை மூலமா அவங்க கத்துக்கக்கூடிய பாடங்கள், அந்த பாடங்களை முழுமையா கத்துக்கும் போது அவங்களுக்கு அந்த வேலை போதும் அப்படின்ற ஒரு திருப்தி, அவங்களுக்கு தேவையானது கிடைச்சிடும். அவங்க மனதுல ஒரு ஆசையை உருவாக்குறாங்க இல்லையா போலீஸ் ஆகணும்னு, அது திருப்தி அடைஞ்சிடும். அந்த திருப்தி அடையக்கூடிய நிலையை தான் நம்ம விழிப்புணர்வு அப்படின்னு குறிப்பிடுறோம். அல்லது அந்த விஷயங்கள்ல இருந்து ஏதாவது பாடம் கத்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் அதை விழிப்புணர்வு அப்படின்னு குறிப்பிடுறோம். ஸோ இது ஒரு பர்டிகுலர் டைம், ஒரு 25 வருஷம் அவங்க போலீஸா இருக்காங்க. ஓகே, அவங்களுடைய அடுத்த பிறவிக்கோ வராங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் இதே மாதிரியான அந்த போலீஸ் ஆகணும்ன்ற ஆசை அவங்களுக்கு வெளிப்படும், ஆனா குறைந்த அளவு வெளிப்படும். ஸோ அதனாலதான் நான் அந்த பாக்ஸை வந்து சிறுசா போட்டிருக்கேன். ஸோ அப்பவும் அதே கர்மா தான் வெளிப்படும். அப்பவும் அந்த கர்மா ஆரம்பிக்கிறதுக்கும் அது முடிகிறதுக்கும் ஒரு காலகட்டம் இருக்கும். அப்போ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகமா இருக்கும். அதனாலதான் இந்த விழிப்புணர்வோட நான் இதை கொஞ்சம் பெருசு பண்ணி போட்டிருக்கேன். அப்போ ஒரு கர்மாவை நாம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கர்மா முடிஞ்சது, இதுக்கு மேல அது எனக்கு இல்லை, அது எனக்கு வராது அப்படின்னு நாம தீர்மானிக்க முடியாது. அது காலத்தினுடைய அடிப்படையில திரும்ப திரும்ப வெளிப்பட்டுட்டே தான் இருக்கும். அது எப்பெல்லாம் வெளிப்படுதோ, எப்பெல்லாம் நம்ம அந்த கர்மாவை அனுபவிக்கிறோமோ அப்பெல்லாம் அந்த கர்மா நமக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும், நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். ஸோ அதே கர்மா போலீஸ் ஆகணுன்ற கர்மா அந்த நபருக்கு வேறொரு பிறவிகளில் கூட ஏற்படலாம். அப்போ அந்த கர்மாவினுடைய அளவு ரொம்ப குறைவா இருக்கும், அந்த ஆசையினுடைய அளவு ரொம்ப குறைவா இருக்கும். அப்போ குறைவா இருக்கும்போது அவங்க குறுகிய காலம் அந்த ஆசையை வந்து சுமந்துட்டு இருப்பாங்க, அந்த கர்மாவை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அந்த கர்மாவுக்கு குறைந்தபட்ச காலம் தான் இருக்கும், ஆரம்பமும் முடிவும். ஆனால் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க முந்தின பிறவிகளில் அவங்க போலீஸாக இருந்திருக்காங்க. போலீஸாக இருக்கக்கூடிய நிலையில அவங்க கற்றுக்கிட்ட பாடங்களும் விழிப்புணர்வுகளும் அவங்களுக்குள்ளே தான் இருக்கும். இதைத்தான் நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துருக்கோம், மறுபடியும் சொல்றேன், ஆன்மா கர்மா விழிப்புணர்வு. ஸோ அவங்க கத்துக்கிட்ட பாடங்கள், போலீஸா இருந்து கத்துக்கிட்ட பாடங்கள் இந்த விழிப்புணர்வுல ஸ்டோர் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்க. அவங்க கர்மா படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கும். ஓகே, ஸோ ஒரு கர்மா நம்ம அனுபவிக்கணும்னு இருந்ததுன்னா அது ஒரே பிறவியிலையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலயோ அது முடிஞ்சிடாது. இப்ப லாஸ்ட் வீக் வந்து ஒருத்தங்க கேட்டீங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட கர்மாலாம் கிளியர் ஆயிடுச்சா, நான் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன், என்னோட லைஃப்ல வந்து நான் தனியா இருக்கேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட கர்மா குறைஞ்சிருக்கும், முழுமையா போயிருக்காது. மறுபடியும் அதே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு நிலையில வந்து அவங்க உங்களோட வாழ்க்கையில உள்ள வருவாங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்த மாதிரி அதே மாதிரியான நட்பு அப்படின்றது வந்து உங்களால மெயின்டைன் பண்ண முடியாது, குறைந்த அளவு மெயின்டைன் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய பாடங்கள் உங்களுக்கு விழிப்புணர்வா பதிவாயிருக்கும். ஸோ போக 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 அந்த விழிப்புணர்வு அதிகரிச்சுட்டே போயிடுச்சுன்னா அந்த கர்மாவை நீங்க கம்ப்ளீட்டா டிஸ்கனெக்ட் பண்ணிடுவீங்க. அதே ஃப்ரெண்ட் உங்களோட லைஃப்ல வந்தாங்க அப்படின்னா முற்றிலும் அந்த ஃப்ரெண்டை நிராகரிக்கக்கூடிய நிலைக்கு போயிடுவீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமா உங்களுக்கு எந்த செயல்பாடுகளும் உள்ளுக்குள்ள நிகழாது. இதை நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். ஓகே, எஸ். ஸோ இது உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரே ஒரு விஷயம்தான், இப்போ நம்ம கர்மா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. அடுத்தடுத்த நிலைகள்ல அந்த கர்மா வெளிப்பட்டுட்டே தான் இருக்கும். அப்படி வெளிப்படும் போது நம்முடைய விழிப்புணர்வு அதிகமா இருந்தது அப்படின்னா அந்த கர்மாவை நாம நிராகரிச்சு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். எப்படி டிஸ்கனெக்ட் பண்றதுக்கு என்ன சயின்ஸ் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன், என்னென்ன அறிகுறிகள் இருந்தா அது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்றது வந்து நான் கடைசியில சொல்றேன். பட் இந்த விஷயம் புரியுதா உங்களுக்கு, அதை மட்டும் யோசிச்சு சொல்லுங்க. புரியுது. மறுபடியும் ஒரு விஷயம் சொல்றேன், இப்போ லாஸ்ட் வீக் சொன்ன எக்ஸாம்பிள், என்னுடைய கர்மா என்னன்னு நான் என்ன உணர்றேன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வெளியில சொல்றது. இப்போ நான் தெரிஞ்ச விஷயங்களை வெளியில சொல்றதுன்றது வந்து என்னுடைய கர்மா. அந்த கர்மாக்கு ஒரு ஆரம்ப காலமும் முடிவு காலமும் இருக்கும். ஸோ என்னுடைய பிறவியில நான் ஒரு குறிப்பிட்ட வயதுல இதை சொல்ல ஆரம்பிக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட வயதுல இதை நான் முடிச்சிடுவேன். அப்படி நான் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு என்னுடைய விழிப்புணர்வு அதிகரிக்கும். நான் மக்கள் கிட்ட இருந்து நிறைய பாடங்களை கத்துப்பேன், எப்படி இதை டீல் பண்ணணும் அப்படின்றது கத்துப்பேன். அங்கே வரக்கூடிய நியூ கனெக்ஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், புதிய கர்மாக்களை எப்படி உருவாகாம தடுக்கணும், உருவாகக்கூடிய கர்மாக்களை எப்படி கையாளணும், இப்போ ஒரு கர்மா உருவாகுதுன்னா அதுக்கு நான் பதிலுக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கத்துப்பேன். இப்போ அதோட இந்த பிறவியோட என்னுடைய இந்த கர்மா முடிஞ்சது, இந்த எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் வெளியில சொல்றது முடிஞ்சிடுமா அப்படின்னு கேட்டா முடியாது. அடுத்து நான் பிறவி எடுத்துங்க வந்தா மறுபடியும் அதே விஷயம் தொடரும்.
அப்பவும் நான் சொல்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அடுத்தடுத்த பிறவிகள் அது தொடரலாம். ஆனா என்னுடைய ஒவ்வொரு பிறவியிலையும் நான் இப்படி சொல்லும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய விழிப்புணர்வு முழுமை அடைஞ்சிடுச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு பிறவியில இப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நான் கம்ப்ளீட்டா நிராகரிச்சுடுவேன். அது எப்படின்றத வந்து நான் கடைசியில சொல்றேன். ஸோ உங்களுக்கும் ஒரு விஷயம், நீங்க என்னெல்லாம் இப்ப லைஃப்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ இதே விஷயம் அடுத்தடுத்த நிலைகள்ல குறைந்த அளவு வெளிப்பட்டுகிட்டே தான் இருக்கும். ஸோ முழுமையா நான் இந்த கர்மாவை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்றத வந்து தீர்மானமா உங்களால சொல்ல முடியாது. எப்போ சொல்ல முடியும் அப்படின்றத நான் சொல்றேன். அது வரைக்கும் இந்த விஷயங்களை வந்து நீங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ இது உங்களுக்கு புரியுதா? புரியுது மாஸ்டர். இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. கேக்குது, கேளுங்க. ஒரு பர்த் அப்படின்றதுக்காக நீங்க போவேனா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களோட லைஃப்ல, சின்ன வயசுல இருந்தே சில விஷயம் இருக்கும். உதாரணத்துக்கு சுகர் சாப்பிடுறதுன்னு வச்சுக்கோங்க. ஜீனி பாத்தீங்கன்னா நீங்க நிறைய சாப்பிடுவீங்க, அது மேல இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசை. ஓகே, ஸோ அது நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்க சொல்வீங்க, ஒரு இப்ப நீங்க 5 வயசுல ஜீனி சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தது, ஒரு 15 வயசுல உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்குது, ஜீனி சாப்பிட்டா என்னோட பல் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னும் போது, ஜீனியை நான் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றேன், எனக்கு ஜீனி வந்து தேவையில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட உங்களுடைய கர்மா வந்து சாப்பிட்றது வந்து முடிஞ்சிடாது. ஜீனி சாப்பிட்றது அது திரும்ப திரும்ப வெளிப்பட்டுட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு 25 வயசுல மறுபடியும் அதே ஜீனி சாப்பிடக்கூடிய பழக்கம், அதையும் மறுபடியும் மனம் மைண்ட் வந்து அதுக்கு நோக்கி போகலாம், நான் ஜீனி சாப்பிடலாமே, ஜீனி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது, அப்போ ஜீனி சாப்பிட தோணும். அப்போ நம்முடைய விழிப்புணர்வு சரியா இருந்தது அப்படின்னா ஜீனி சாப்பிட்றதை நம்ம நிராகரிப்போம். விழிப்புணர்வு குறைவா இருந்ததுன்னா மறுபடியும் ஜீனி சாப்பிட ஆரம்பிப்போம். ஜீனி சாப்பிட்றது மூலமா நம்முடைய பல் பாதிக்கப்படக்கூடியதை உணர்வோம், அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டாப் பண்ணுவோம். மறுபடியும் அது உங்களுடைய 45வது வயதுல கூட அந்த ஆசை வந்து தோன்றலாம். ஸோ ஒரே பிறவியில அந்த விஷயங்கள் நடக்கும். நான் வந்து 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். சில விஷயங்கள் நமக்கு அந்த ஒரே பிறவிலேயே திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். நம்ம அதை முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சா கூட முடியாது, திரும்ப திரும்ப தொடர்ந்துட்டு இருக்கும். சில விஷயங்கள் பிறவி கணக்குல கூட தொடரலாம். ஜீனிக்கு பதிலாக ஒரு நண்பரையோ ஒரு நபரையோ கூட நீங்க எடுத்துக்கலாம். எனக்கும் அந்த நபருக்கும் அந்த நபர் என் லைஃப்ல வந்து ஒரு பாடம் கத்து கொடுத்துட்டாரு, இனிமேல் எனக்கு அந்த நபர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு காலத்துல நிராகரிப்பீங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல மறுபடியும் அந்த நபரோட ஒரு பாண்டிங் ஏற்படும், மறுபடியும் அவரோட பழகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அப்போ உங்களுடைய விழிப்புணர்வு முழுமை அடைஞ்சிருந்ததுன்னா அந்த நபரை நீங்க கட் பண்ணிட்டு போவீங்க. விழிப்புணர்வு முழுமை அடையாத பட்சத்துல மறுபடியும் அந்த நபரோட பழகி மிச்சம் இருக்கக்கூடிய வாழ்க்கை பாடங்களையும் கத்துட்டு வெளியில வருவீங்க. ஓகே, சோ ஒரே பிறவியில நடக்கலாம், பல பிறவிகளாகவும் இது தொடரலாம். ஓகே, இதையும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்க கேள்வியை கேளுங்க. அவங்க மூலமா நம்மளுக்கு ஒரு பாடம் யாரு பேசுறீங்க கேக்கட்டுமா? கேளுங்க கேளுங்க. அந்த மறுபடியும் அவங்க அந்த ஃப்ரெண்டு வர்ற போதுங்க, அவங்க மூலமா கிடைச்ச அந்த பாடம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? அதனால அந்த பாண்டிங் நம்மளுக்கு இருக்காதுங்கல்ல, அவங்க என்னத்துக்காக வர்றாங்களோ அந்த வேலையை மட்டும் செஞ்சு முடிச்சுக்குவோம். ஆமா, லாஸ்ட் வீக் கிளாஸ்க்கு அப்புறம் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியா முன்னாடி வரைக்கும் நீங்க வந்து மறுபடியும் அதே நபரோட தான் காண்டாக்ட்ல போற மாதிரி இருக்கும். அந்த எமோஷனல் பாண்ட் கம்மியாகுதுங்க மாஸ்டர், முதல்ல இருந்த மாதிரி இல்ல. சோ எமோஷனல் பாண்ட் கம்மியாகுது அப்படினா அதோட இன்டைரக்ட் அர்த்தம்னா உங்களுடைய விழிப்புணர்வு அதிகமா இருக்கு அந்த பர்சனோட அப்படின்னு அர்த்தம். அந்த பர்சன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ற ஒரு விழிப்புணர்வுல, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமே அவங்களை ஒரு லெசன் கத்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். வேற யாருக்கும் சந்தேகம் கேள்வி? இன்னொரு கேள்வி கேக்குறேங்க. இப்போ நீங்க அந்த போலீஸ் எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்லைங்க, அது வந்து இப்போ ஒவ்வொரு பிறவியா அந்த ஆசை கம்மியே வந்ததுன்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தா அந்த போஸ்ட்ல இருக்க மாட்டாங்க,
பட் அந்த லைன்ல ஏதாவது ஒண்ணு செஞ்சிட்டு இருப்பாங்க, அது இந்த இந்த கர்மாங்கிறதுனால தானுங்களா? அப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். அவங்களுக்கு பெருசா அதுல விருப்பம் இருக்காது, இருந்தாலும் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு சலிப்பு வந்திருக்கும், இருந்தாலும் வேற வழி இல்லாம அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா முதல் முறை அவங்க செய்யும் போது அதிக தீவிரத்தோட அந்த தன்னோட பிறவியவே அந்த போலீஸ் பணிக்காக தியாகம் செய்யற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கைன்றது அமையும். முழுமையா தங்களை வந்து அந்த பணிக்காக அர்ப்பணிச்சுடுவாங்க, ஏன்னா அவங்களுடைய கர்மா அந்த மாதிரி இருக்கும். பட் போக 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 வரக்கூடிய விஷயங்கள்ல அது குறைஞ்சிட்டே வரும். அப்போ நம்ம லைஃப்ல நாம மீட் பண்ற எல்லாமே அந்த மாதிரி தான் இல்லைங்களா? எல்லாமே அந்த மாதிரி. கர்மா கம்மியா இருக்கிறவங்க கூட ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்துட்டு அந்த வேலை முடிஞ்சோடனே நாம ரிலீவ் ஆயிருவோம், அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஆமா, அந்த மாதிரி இருக்கும். போக 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 அந்த ஆர்வம்ன்றது வந்து குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா உங்களுடைய விழிப்புணர்வு, அந்த போலீஸா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள வந்துடுச்சு விழிப்புணர்வுல, அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல ஆர்வம் குறைஞ்சிடும். அப்ப நம்ம ஒவ்வொரு நிமிஷம் ஃபேஸ் பண்ற ஒவ்வொருத்தருமே நம்ம கர்ம தொடர்பு இருக்கிறவங்க தான் இல்லைங்களா? ஆமா. ஓகே ஓகே மாஸ்டர், எனக்கு ஸ்டார்டிங்ல நான் ஒரு பெரிய பிசிசிஸ்ட் ஆகணும் அப்படின்னு தான் நினை ரொம்ப ஆசை வச்சேன். அதுக்காகவே நான் நைட்டு பகல்னு பார்க்காம ஃபுல்லா எடுகேஷன்ல அப்படியே மூழ்கிட்டேன். இப்போ வந்து எனக்கு அந்த ஆசை வந்து துளி கூட இல்லை, எல்லாமே எனக்கு ஆன்மீகம் தான் அப்படின்னு ஆகிப்போச்சு. இப்போ பிசிசிஸ்ட் அப்படி ஆகணும்னு கேட்டவே எனக்கு வேணவே வேணாம், எனக்கு ஆன்மீகமே போதும் அப்படின்னு நான் இப்போ சொல்றேன். அப்படிதான் அந்த கர்மா போயிடுச்சுன்னு அர்த்தமா மோஸ்ட்? அந்த கர்மா வந்து நான் கடைசி ஸ்லைட்ல சொல்றேன், கர்மா போயிடுச்சா இல்லையான்றதை வந்து நீங்க எப்படி கெஸ் பண்றது, எப்படி புரிஞ்சுக்கிறது, உங்களை நீங்களே எப்படி அனலைஸ் பண்றதுன்றது லாஸ்ட் ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் நீங்க சொல்றது வந்து ஓரளவுக்கு அது குறைஞ்சிடுச்சு அப்படின்றதோட அறிகுறி தான். ஓகே மாஸ்டர், தேங்க் யூ மாஸ்டர். இந்த ஸ்லைட்ல பாத்துரலாம், அகைன் அதே இதுதான், ஆன்மா கர்மா விழிப்புணர்வு மனம் நாம். ஸோ இங்க நம்முடைய விழிப்புணர்வு அதிகமாக அதிகமாக நம்முடைய கர்மாவினுடைய அளவு குறைஞ்சிட்டே இருக்கும். கர்மாவினுடைய அளவு குறைய குறைய நம்முடைய மனதினுடைய பதிவுகள் குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள், உணர்வுகள், ஆசைகள், இது போன்ற விஷயங்கள் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். ஏன் குறையும் அப்படின்னா நம்மோட கர்மா குறையுது. கர்மா ஏன் குறையுது அப்படின்னா நம்முடைய விழிப்புணர்வு அதிகமாகுது. அதாவது முதல்ல ஆரம்பத்துல நீங்க பிறக்கும் போது நிறைய ட்ரெஸ் வாங்கிக்கணும், நிறைய கோல்டு வாங்கிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய பெண்களுக்கு ஆசை இருக்கும். பட் போக போக தன்னுடைய லைஃப்ல பார்க்கும்போது அது மேல ஒரு ஈர்ப்பு இல்லாத மாதிரி அவங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய விழிப்புணர்வு அது அந்த விஷயத்துல அதிகரிச்சதுதான் காரணம். இப்ப நம்மள எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டே வரோமோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் இது வேணாம், இதுல ஒண்ணுமே இல்லை, இது மாயைன்னு நம்ம உணர்றோமோ, அதெல்லாம் நம்மளுடைய விழிப்புணர்வு அதிகரிச்சிருக்கு. அப்போ அது சம்பந்தப்பட்ட கர்மாக்கள் எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்குது. கர்மா குறையறதால நம்ம மனதில் இருக்கக்கூடிய பதிவுகள், மனம் செயல்படக்கூடிய தன்மையும் குறைய ஆரம்பிக்கு. அதனால்தான் எல்லாரும் வந்து மனம் அமைதியாகவே இருக்கக்கூடிய நிலையை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க, அல்லது எது நிரந்தரமா இருக்குமோ, எது உண்மையா இருக்குதோ அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க, அதாவது ஆன்மீகம் பக்கம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உங்களுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத பாருங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுடைய விழிப்புணர்வு அதிகரிச்சு, ஓகே எனக்கு இது வேணாம், இதுக்கு எனக்கு இது எனக்கு போதும், எனக்கு இது திருப்தி கொடுத்துடுச்சு அப்படின்னு நீங்க ஸ்டாப் பண்ண விஷயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்க. அப்படி இருந்துன்னா அதுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய இணைப்பு எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சம்பந்தப்பட்ட மனப்பதிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து உணர முடியும். நம்ம ஏற்கனவே அந்த இணைப்புகளை வந்து சாதகமா இருக்கா பாதகமா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க உங்களோட சின்ன வயசுல பண்ணிட்டே இருந்திருப்பீங்க, ஒரு செர்டைன் ஏஜ்ல அதை ஸ்டாப் பண்ணிருப்பீங்க உங்களுடைய விழிப்புணர்வின் காரணமா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து இப்போ அந்த விஷயத்துக்கும் உங்களுக்குமான இணைப்பு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பாருங்க. எப்படி இருக்கும்னா இணைப்பற்ற நிலையில இருக்கும், சாதகமாகவும் இருக்காது பாதகமாகவும் இருக்காது. ஓகே, அது லாஸ்ட் ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்துல கர்மா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா இந்த மூன்று விஷயங்கள் இருக்கும். முதல்ல உங்களுடைய மனதுல அந்த கர்மா சம்பந்தப்பட்ட உணர்வுகளே வராது. ரெண்டாவது அந்த கர்மா சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் சுத்தமா இருக்காது. அந்த விஷயத்த பத்தி பேசும்போது, அந்த கர்மா பத்தி பேசும்போது உங்களுக்குள்ள எந்த சலனமும் இருக்காது. இந்த மூன்று விஷயங்களும் ஒரு பொருளுக்கு இல்லை உங்களுடைய ஏதாவது ஒரு கர்மாக்கு பொருந்தி வந்தது அப்படின்னா நீங்க ஓகே அந்த கர்மா பாண்டிங்ல இருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றத வந்து உணரலாம். அண்ட் அகெய்ன்
காலம் அப்படின்ற பரிமாணத்துல அது திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கர்மான்றது திரும்ப திரும்ப குறைந்த அளவு வந்துகிட்டே இருக்கும். நம்முடைய விழிப்புணர்வு அதிகரிக்கிறதுன் காரணமா அதை நாம நிராகரிச்சிட முடியும், செயலற்ற நிலைக்கு அதை கொண்டு போயிட முடியும். புரியுதா? இது கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதனால உங்களுக்கு இதே கிளாஸ் கூட நெக்ஸ்ட் வீக் கூட மறுபடியும் எடுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். மறுபடியும் சொல்றேன். சொல்லுங்க மாஸ்டர், எனக்கு இந்த விஷயம் எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு நான் ஒதுக்குனா கூட அது வலுக்கட்டாயமா மனசுல எழுதி அது வலுக்கட்டாயமா இழந்தா கூட எனக்கு இது வேணவே வேணாம் அப்படின்னு நான் மனசு கூட போராடிதான் அந்த அதுல இருந்து விட்டுறேன். இருந்தாலும் அது எழுது வலுக்கட்டாயமா என்ன இருக்குது, இருந்தாலும் அது வேணவே வேணாம் அப்படின்னு ஒதுக்கிடுறேன். அது எப்படி எப்படி ஆக்சுவலி அது மனதுல எழுது அப்படின்னாலே அந்த கர்மா மறுபடியும் உங்களால காலத்தோட நிலையில மீண்டும் உங்ககிட்ட வெளிப்பட்டுட்டேதான் இருக்கும். நீங்க இப்போதைக்கு அதை ஸ்டாப் பண்றீங்க, உங்க மைண்ட கண்ட்ரோல் பண்றது மூலமா ஸ்டாப் பண்றீங்க, உங்களுடைய மனத்தை கண்ட்ரோல் பண்றது மூலமா ஸ்டாப் பண்றீங்க. பட் அந்த கர்மா இன்னும் குறையல. சோ அந்த கர்மா வெளிப்பட்டுட்டே தான் இருக்கும். அப்போ நமக்கு அந்த விழிப்புணர்வு அதிகரிக்கும் போது, இல்ல அந்த கர்மாவை நம்ம அனுபவிக்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கர்மாவினுடைய அளவு குறையும். அப்போ உங்களுக்கு மனதை கட்டுப்படுத்தி நீங்க அதை ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அது ரொம்ப நேச்சுரலா இந்த சலனமே இல்லாத நிலையை நோக்கி போயிட ஆரம்பிச்சிருவீங்க ஒரு விஷயத்துல. விழிப்புணர்வு அந்த விஷயத்துல எனக்கு அதிகமா இல்லை அப்படின்னு அதிகமா இல்லை. இப்போதைக்கு மனதை கட்டுப்படுத்துறது மூலமா நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனா கர்மா குறை இல்லை, கர்மா திரும்பவும் வெளிப்படும். மனதோட தன்மையில காலத்தோட டைமென்ஷன்ல மறுபடியும் மறுபடியும் வெளிப்பட்டுட்டே இருக்கும். ஸோ எந்த இடத்துல விழிப்புணர்வு உங்களுக்கு வீக்கா இருக்கோ அந்த இடத்துல நீங்க மறுபடியும் அதே கர்மாக்குள்ள மாட்டிப்பீங்க. அப்போ அத அனுபவிச்சுதான் வெளியில வர முடியும் அப்படின்னாக்க நாம என்ன பண்றது மாஸ்டர்? விழிப்புணர்வு இருக்கு பட் அது ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கு அப்படிங்கிற போது, இப்ப நீங்க சுகர் சொன்னீங்களா அந்த ஸ்வீட் சாப்பிடுறது அந்த மாதிரி, அது மறுபடியும் நம்ம சாப்பிட்டோம்னா அந்த குற்றுணர்ச்சி இல்லாம இருந்தாவே கொஞ்சம் நாம ரிலீவ் ஆயிருவோமா? குற்ற உணர்ச்சி இல்லாம இருந்தா நம்ம திரும்ப திரும்ப அந்த விஷயத்த பண்ணிட்டே தான் இருப்போம். பட் ஒரு உதாரணத்துக்கு அந்த சுகர் சாப்பிட்றது மூலமா உங்களுக்கு பல்ல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அதனால நீங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுடைய விழிப்புணர்வு அதிகரிச்சிடும். ஓகே, இனி எப்பவுமே சுகர்ன்றத சாப்பிடக்கூடாது அப்படின்றது. ஸோ அது உங்களுடைய இந்த பதிவுகள்ல போய் சேர்ந்துடும், அந்த விழிப்புணர்வு பதிவுல சேர்ந்துடும். சோ ஒவ்வொரு பிறவி எடுத்துட்டு வரும்போதும் உங்களுக்கு நேச்சுரலாவே சுகர் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன் அப்படின்னா உங்களுடைய முந்தின பிறவிகள்லயே அந்த சுகர் சாப்பிட்டா என்ன நடக்கும்ன்றத வந்து அனுபவிச்சதால உங்களுக்கு இந்த பிறவில பெருசா அது மேல ஆர்வமும் ஈடுபாடும் வராது. இது இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்துக்கும் இல்லைங்களா? ஆமாம், காலம் எடுத்துக்கும். மறுபடியும் அது காலத்தோட இதுல வெளிப்படும் போது நம்முடைய விழிப்புணர்வு குறைவா இருக்கிற பட்சத்துல நம்ம அந்த செயலுக்குள்ள ஈடுபட்டுருக்கோம், அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுல நம்ம போயிடுவோம். ஓகே, ஸோ இன்னைக்கு மீட்டிங் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், குரூப்ல இந்த விஷயங்களை ஷேர் பண்றேன். நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வீக் வாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக் நீங்க வரும்போது போன வாரத்துல நம்ம செஞ்ச அந்த கர்மா டிஸ்கனெக்ஷன் அதையும் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களே ஒரு சுய பரிசோதனை செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் வீக் நம்ம இதை பத்தி மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுடைய சந்தேகங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் வீக் நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க் யூ ஆல். தேங்க் யூ 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 மாஸ்டர் தேங்க் யூ மாஸ்டர்